நம்ம தளபதி விஜய் அவர்கள் நடித்து அதிக வசூல் செய்த டாப் 15 திரைப்படங்கள் தான் பார்க்க போகிறோம். விஜய் அவர்கள் திரைப்படங்கள் வசூல் செஞ்சாலும் சில படங்கள்லாம் வந்து ஃப்ளாப்பாகவும் இருக்கும், ஆவரேஜாக இருக்கும், பிளாக் பஸ்டராக இருக்கும். எல்லாத்தையும் சேர்த்து அதிக வசூல் செய்த 15 படம் என்னென்ன அப்படி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் 15வது இடத்துல பார்க்க போகிற திரைப்படம் என்னன்னா போக்கிரி திரைப்படம் தான். 2007 பொங்கல் அன்னைக்கு பிரபுதேவா இயக்கத்தில் இளைய தளபதி விஜய் நடித்த போக்கிரி. ஸோ இந்த திரைப்படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு மெகாயிட் மூவி. ஸோ விஜய், பிரகாஷ் ராஜ், அசீனு, வடிவேல் அப்படின்னு பல பேர் நடிச்சு மணி சர்மா இசையில் போக்கிரி திரைப்படம் ஒரு மிகப்பெரிய ஒரு மெகா ஹிட் மூவி அமைஞ்சது. 2007 இந்த படத்தோட தயாரிப்பு செலவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 25 கோடி வரைக்கும், பட் பாக்ஸ் ஆஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 75-80 கோடி வரைக்கும் பாக்ஸ் ஆஃபீஸில் நல்லாவே வசூல் செஞ்சு மிகப்பெரிய ஒரு மெகா ஹிட் மூவியாக வந்து அமைஞ்சது 2007. அதனால் அந்த திரைப்படத்தை 15வது பிளேஸில் பிளேஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தபடியாக 14வது பார்க்க போகிற திரைப்படம் ஜில்லா. நேசன் இயக்கத்தில் 2014 பொங்கல் அன்னைக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம். விஜய், மோகன்லால், காஜல் அகர்வால், சூரி, தம்பிராமே அப்படின்னு பல பேர் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தோட தயாரிப்பு செலவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40-45 கோடி வரைக்கும், பட் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90 கோடி வரைக்கும் பாக்ஸ் ஆஃபீஸில் கலெக்ஷன் பெற்று இந்த ஜில்லா திரைப்படம் வந்து கமர்ஷியலாக ஒரு சூப்பர் ஹிட் மூவியாக வந்து அமைஞ்சது. அதனால தான் திரைப்படத்தை நம்ம டாப் 14 வந்து பிளேஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தபடியாக டாப் 13 பார்க்க போகிற திரைப்படம் என்னன்னா புலி திரைப்படம். சிம்புதேவன் இயக்கத்தில் 2015 இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆச்சு. விஜய், ஸ்ரீதேவி, சுதீப், ஸோ நம்ம ஹன்சிகா, ஸ்ருதி ஹாசன், பிரபு அப்படின்னு பல பேர் நடிச்சிருப்பாங்க. தேவிஸ்ரீ பிரசாத் இந்த படத்துக்கு இசையமைப்பாளர். இந்த படம் வந்து ஸோ பாடல்கள்லாம் சூப்பராக இருக்கும், பட் இந்த திரைப்படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டிசாஸ்டர், மிகப்பெரிய ஒரு ஃப்ளாப் மூவி எல்லாத்துக்கும் தெரியும். இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் வசூல் வந்து 95-100 கோடி வரைக்கும் வசூல் செய்தாலும் இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் செலவே வந்து ஸோ 90 கோடினா அப்போ பார்த்துக்கோங்க என்ன லாபம் அப்படின்னு. ஸோ இந்த படம் வந்து ஒரு அட்டர் ஃப்ளாப்பு, ஆனாலும் வந்து 95-100 கோடி வரைக்கும் வசூல் செஞ்சிருக்கு. அதனால தான் டாப் 13 வந்து இந்த படத்தை சொல்லியிருக்கோம். அடுத்தபடியாக டாப் 12 பார்க்க போகிற திரைப்படம் என்னன்னா பைரவா மூவி தான். இந்த திரைப்படத்தை பரதன் அவர்கள் இயக்குந்தாங்க. அழகிய தமிழ் மகன் திரைப்படத்தை இயக்குனர் தான். இந்த படம் பொங்கல் 2017 அன்னைக்கு ரிலீஸ் ஆச்சு. ஸோ இந்த படத்தில் விஜய் அவர்களுடன் இணைந்து கீர்த்தி சுரேஷ், ஜெகபதி பாபு, டேனியல் பாலாஜி அப்படின்னு பல பேர் நடிச்சிருப்பாங்க. சந்தோஷ் நாராயணன் திரைப்படத்துக்கு இசையமைப்பாளர். பைரவா திரைப்படம் பொறுத்தவரை மேக்ஸிமம் வந்து 110 கோடி வரைக்கும் அதிகப்படியாக வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து கலெக்ஷன் பெற்றிருக்கு. பட் இந்த திரைப்படத்தோட தயாரிப்பு செலவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 60-70 கோடி வரைக்கும் கமர்ஷியில் வந்து பைரவா திரைப்படம் ஒரு ஹிட் மூவியாக வந்து அமைச்சது. அதனால தான் திரைப்படத்தை நம்ம டாப் 12 வந்து சொல்லியிருக்கோம். அடுத்தபடியாக டாப் 11 பார்க்க போகிற திரைப்படம் என்னென்னா நண்பன். சங்கர் இயக்கத்தில் 2012 பொங்கல் அன்றைக்கி ரிலீஸ் ஆச்சு இந்த திரைப்படம். ஸோ இந்த படத்தில் தளபதி விஜய் அவர்களுடன் இணைந்து ஜீவா, ஸ்ரீகாந்த், அதேமாரி எஸ்ஜே சூர்யா, சத்யராஜ், இலியானா, சத்யன் அப்படின்னு பல பேர் வந்து நடிச்சிருப்பாங்க. ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்கள் இந்த திரைப்படத்துக்கு இசையமைப்பாளர். இந்த நண்பன் திரைப்படம் பொறுத்தவரை சூப்பரான ஒரு மூவி அப்படின்னு சொல்லலாம். 3 இடியட்ஸோட அஃபிஷியல் ரீமேக் இருந்தாலும் நல்லாவே வந்து இருக்கும். இந்த திரைப்படமும் மேக்ஸிமம் வந்து 90-100 கோடி வரைக்கும் அதிகப்படியாக வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து கலெக்ஷன் பெற்றிருக்கு. இந்த படத்தோட தயாரிப்பு செலவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50-60 கோடி வரைக்கும் நண்பன் அஃபிஷியலாக வந்து ஒரு சூப்பர் ஹிட் மூவியாக வந்து அமைஞ்சது. அதனால தான் திரைப்படத்தை நம்ம டாப் 11 வந்து சொல்லியிருக்கோம். அடுத்தபடியாக டாப் 10 பார்க்க போகிற திரைப்படம் என்னன்னா துப்பாக்கி. துப்பாக்கி திரைப்படம் ஏஆர் முருதாஸ் இயக்கத்தில் 2012 தீபாவளிக்கு ரிலீஸ் ஆச்சு. விஜய் அவர்களோட ஒரு கம்பேக் மூவி அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். நல்ல ஒரு ஓப்பனிங், நல்ல ஒரு மேக்கிங், ஸ்க்ரீன் பிளே ஸ்டோரிலாம் வேற லெவல் இந்த திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தில் விஜய் அவர்களுடன் இணைந்து வித்யுக் ஜவான், அதேமாரி நம்ம காஜல் அகர்வால், ஜெயராம் அப்படின்னு பல பேர் நடிச்சிருப்பாங்க. ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில பாடலாம் வேற லெவல் ஹிட்டு, தீமெல்லாம் மிகப்பெரிய ஒரு ஹிட்டு. துப்பாக்கி படம் பொறுத்தவரை கிட்டத்தட்ட ஒரு 120 கோடிக்கு மேலே பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து கலெக்ஷன் பெற்றிருக்கு. இந்த படத்தோட தயாரிப்பு செலவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50-60 கோடி, மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் மூவியாக வந்து அமைஞ்சது. கலைப்புள்ளி எஸ் தானு அவர்கள் தயாரிக்க, முருகதாஸ் அவர்கள் இயக்கத்தில் துப்பாக்கி. அடுத்தபடியாக வந்து நம்ம டாப் 9 பார்க்க போகிற திரைப்படம் என்னன்னா கத்தி திரைப்படம். இதுவும் ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் 2014 தீபாவளிக்கு ரிலீஸ் ஆச்சு. இரட்டை வேடத்தில் விஜய் அவர்கள் வந்து நடிச்சிருப்பாரு. ஸோ சமந்தா, சதீஷ் அப்படின்னு பல பேர் நடிச்சு இந்த திரைப்படத்துக்கு அனிருத் அவர்கள் இசையமைச்சிருந்தாங்க. அனிருத் அவர்கள் முதல் முறையாக விஜய் அவர்களுக்கு இசையமைத்த திரைப்படம் இந்த கத்தி திரைப்படம் தான். கத்தி திரைப்படம் பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் மூவி தான். இந்த திரைப்படம் அதிகபட்சம் வந்து ஒரு 140 கோடி வரைக்கும் பாக்ஸ் ஆஃபீஸில் நல்லாவே கலெக்ஷன் பெற்று ஸோ மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் மூவியாக வந்து அமைஞ்சது. விஜய் அவர்கள் இரட்டை வேடத்தில் நடித்து முதல் பிளாக் பஸ்டர் மூவினா இந்த கத்தி திரைப்படம் தான். அதனால தான் திரைப்படத்தை நம்ம டாப் 9 வந்து சொல்லியிருக்கோம். மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர், 140 கோடி வரைக்கும் கலெக்ஷன். அடுத்ததான் டாப் 8 பார்க்க போகிற திரைப்படம் என்னன்னா தெரி. தெரி திரைப்படத்தை நம்ம அட்லி அவர்கள் வந்து இயக்கியிருந்தாங்க. அவரோட 2வது திரைப்படமே விஜய் வைத்து 2016 தமிழ் வருடப்பிறப்பை முன்னிட்டு இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தில் விஜய் அவர்களுடன் இணைந்து சமந்தா, எமி ஜாக்சன், பிரபு, மொட்டை ராஜேந்திரன், ராதிகா, அதேமாரி நம்ம இயக்குனர் மகேந்திரன் அப்படின்னு பல பேர் நடிச்சிருப்பாங்க. ஜிவி பிரகாஷ் குமார் இந்த திரைப்படத்துக்கு இசையமைப்பாளர். தெரி படம் பொறுத்தவரை பாக்ஸ் ஆஃபீஸில் மிகப்பெரிய ஒரு கலெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். 150 கோடிக்கு மேலே பாக்ஸ் ஆஃபீஸில் நல்லாவே கலெக்ஷன் பெற்று மிகப்பெரிய ஒரு மெகா ஹிட் மூவியாக வந்து அமைஞ்சது 2015. ஸோ அதனால தான் இந்த திரைப்படத்தை நம்ம டாப் 8 வந்து சொல்லியிருக்கோம். அடுத்தபடியாக டாப் 7 பார்க்க போகிற திரைப்படம் என்னன்னா பீஸ்ட் திரைப்படம். பீஸ்ட் திரைப்படத்தை நம்ம நெல்சன் அவர்கள் இயக்கியிருந்தாங்க. 2022 தமிழ் வருடப்பிறப்பை முன்னிட்டு ஏப்ரல் 14 ரிலீஸ் ஆச்சு. சாரி, ஏப்ரல் 13 ரிலீஸ் ஆயிடுச்சு. இந்த படத்தில் விஜய், அதேமாரி பூஜா ஹெக்டே அப்படின்னு பல பேர் நடிச்சிருப்பாங்க. அனிருத் அவர்கள் இந்த திரைப்படத்துக்கு இசையமைப்பாளர். ஸோ இந்த திரைப்படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கமர்ஷியலாக ஒரு அபோவ் ஆவரேஜ் ஒரு ஹிட்னு சொல்லலாம். ஏன்னா வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து கொஞ்சம் நல்லாவே வந்து 200 கோடிக்கு மேலே வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் கலெக்ஷன் பண்ணியிருக்கு பீஸ்ட் திரைப்படம். ஸோ கரெக்டாக சொல்லப்போனால் 220 கோடி வரைக்கும் கலெக்ஷன் பண்ணிருக்கு. அதேமாரி இந்த படத்தோட தயாரிப்பு செலவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 160 கோடிக்கு மேலே, பட் பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து ஏதோ கலெக்ஷன் பண்ணதால் ஒரு கமர்ஷியல் ஹிட்டில் ஒரு அபோவ் ஆவரேஜ்னு
சொல்லலாம். நல்ல ஒரு கலெக்ஷன், 220 கோடி. அதனால தான் திரைப்படத்தை நம்ம டாப் 7 வந்து சொல்லியிருக்கோம். அடுத்தபடியாக டாப் 6 பார்க்க போகிற திரைப்படம் என்னன்னா, மெர்சல் திரைப்படம் 2017 தீபாவளிக்கு ரிலீஸ் ஆச்சு. அட்லி இயக்கத்தில் விஜய் அவர்கள் 3 வேடத்தில் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் விஜய், சமந்தா, காஜல் அகர்வால், நித்யா மேனன், அதேமாரி எஸ்டே, சூர்யா, வடிவேலு, சத்யராஜ் அப்படின்னு பல பேர் நடிச்சிருப்பாங்க. ரகுமான் அவர்கள் இந்த திரைப்படத்துக்கு இசையமைப்பாளர். ஸோ அந்த மெர்சல் திரைப்படத்தோட கலெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 260 கோடி வரைக்கும் பாக்ஸ் ஆஃபீஸில் நல்லாவே வந்து கலெக்ஷன் பெற்று ஒரு மிகப்பெரிய ஒரு மெகா ஹிட் மூவியாக வந்து அமைஞ்சு. மெர்சல் திரைப்படத்தோட தயாரிப்பு செலவு கம்பேர் பண்ணும்போது ஒரு நல்ல ஒரு கலெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். தயாரிப்பு செலவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 150 கோடிக்கு மேலே, பட் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் 260 கோடி. ஸோ நல்ல ஒரு கலெக்ஷன் பெற்று ஒரு பிளாக் பஸ்டர் மூவி தான் மெர்சல். அதனால தான் மெர்சல் திரைப்படத்தை டாப் 6 வந்து சொல்லியிருக்கோம். அடுத்தபடியாக டாப் 5 பார்க்க போகிற திரைப்படம் மாஸ்டர். லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் 2021 பொங்கல் அன்னைக்கு இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆச்சு. விஜய் மற்றும் விஜய் சேதுபதி இவர்களுடன் இணைந்து மாளவிகா மோகன், அர்ஜுன் தாஸ், அதேமாரி நம்ம சாந்துனு அப்படின்னு பல பேர் நடிச்சிருப்பாங்க. அனிருத் அவர்கள் இந்த திரைப்படத்துக்கு இசையமைப்பாளர். ஸோ மாஸ்டர் திரைப்படம்லாம் ரிலீஸ் ஆனப்போ 50% சீட்டு தான் வந்து உட்காரணும் அப்படின்னு வந்து கவர்மெண்ட்லேயே வந்து ரூல்ஸ் போட்டிருக்காங்க கொரோனா காலகட்டத்தில். இருந்தாலும் இந்த திரைப்படம் வந்து 265 கோடிக்கு மேலே பாக்ஸ் ஆஃபீஸில் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கலெக்ஷன் பெற்று ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் மூவியாக வந்து அமைஞ்சது மாஸ்டர் திரைப்படம். அதனால தான் திரைப்படத்தை நம்ம டாப் 5 வந்து சொல்லியிருக்கோம். அடுத்தபடியாக டாப் 4 பார்க்க போகிற திரைப்படம் சர்கார். சர்கார் திரைப்படம் 2018 தீபாவளி அன்றைக்கி ரிலீஸ் ஆச்சு. ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில், ஏஆர் ரகுமான் இசையில் இந்த திரைப்படத்தில் விஜய் அவர்களுடன் இணைந்து கீர்த்தி சுரேஷ், வரலட்சுமி, சரத்குமார், பாலா கருப்பையா, ராதா ரவி அப்படின்னு பல பேர் நடிச்சிருப்பாங்க. சர்கார் படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 270-280 கோடி வரைக்கும் பாக்ஸ் ஆஃபீஸில் நல்லாவே வந்து கலெக்ஷன் பெற்றிருக்கு. இந்த படத்தோட தயாரிப்பு செலவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 170 கோடிக்கு மேலே, பட் பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து நல்லாவே கலெக்ஷன் பெற்றிருக்கு. படம் வந்து கொஞ்சம் கலவையான விமர்சனங்கள் தான் வந்து பெற்றிருக்கு, பட் பாக்ஸ் ஆஃபீஸில் சர்கார் திரைப்படம் ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் மூவியாக வந்து அமைஞ்சது. அதனால தான் திரைப்படத்தை நம்ம டாப் 4 வந்து சொல்லியிருக்கோம். அடுத்தபடியாக டாப் 3 பார்க்க போகிற திரைப்படம் என்னென்னா பிகில். பிகில் திரைப்படம் 2019 தீபாவளி அன்றைக்கி ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தை நம்ம அட்லி அவர்கள் வந்து இயக்கியிருந்தாங்க. விஜய் அவர்கள் இரட்டை வேடத்தில் நடிச்சிருப்பார். ராயப்பன் மற்றும் மைக்கேல் அப்படின்னு அப்பா மகன் இரட்டை வேடத்தில் நடிச்சிருப்பார். ஸோ விஜய் அவர்களுடன் இணைந்து இந்த திரைப்படத்தில் நயன்தாரா, ஜாக்கி ஷெரப், டேனியல் பாலாஜி அப்படின்னு பல பேர் நடிச்சிருப்பாங்க. கதிர் உட்பட நம்ம ஏஆர் ரகுமான் தான் இந்த திரைப்படத்துக்கு இசையமைப்பாளர். பிகில் திரைப்படம் பொறுத்தவரை கிட்டத்தட்ட 303 கோடியிலிருந்து 305 கோடி வரைக்கும் பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து நல்லாவே வந்து கலெக்ஷன் பெற்றுக்கு. அதே மாதிரி இந்த திரைப்படத்தோட தயாரிப்பு செலவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 180-200 கோடி வரைக்கும். இத்தனை கோடியில் படத்தை எடுத்தாலும் 300 கோடிக்கு மேலே பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து கலெக்ஷன் பெற்றுக்கு. முதல் 300 கோடி திரைப்படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு இந்த பிகில் திரைப்படம் தான். பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு பிளாக் பஸ்டர் இல்லை சூப்பர் டூப்பர் ஹிட் கண்டிப்பாக வந்து சொல்லலாம். அதனால தான் திரைப்படம் நம்ம டாப் 3 வந்து சொல்லியிருக்கோம். அடுத்தபடியாக டாப் 2 பார்க்க போகிற திரைப்படம் வாரிசு. வம்சை படைப்பலி இயக்கத்தில் இந்த திரைப்படம் வந்து பொங்கல் 2023 இந்த வருடம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தில் விஜய் அவர்களுடன் இணைந்து சரத்குமார், ராஷ்மிகா மந்தனா, ஷாம் அப்படின்னு பல பேர் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துக்கு இசை எஸ் தமன் அவர்கள் தான். நம்ம வாரிசு திரைப்படம் பொறுத்தவரை கலவையான விமர்சனங்கள் அதிகமாக பெற்றாலும் ஃபேமிலி ஆடியன்ஸ் மத்தியில் இந்த திரைப்படம் நல்லாவே ரீச் ஆகி ஒரு பிளாக் பஸ்டர் மூவியாக வந்து அமைஞ்சது. இதுதான் வந்து உண்மை. இந்த படத்தோட தயாரிப்பு செலவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 170-180 கோடி வரைக்கும் கண்டிப்பாக வந்து இருக்கும். அதேமாரி பாக்ஸ் ஆஃபீஸில் வாரிசு திரைப்படம் 310 கோடி வரைக்கும் அதிகப்படியாக வந்து கலெக்ஷன் பெற்று ஃபேமிலி பிளாக் பஸ்டர் மூவியாக வந்து அமைஞ்சது. அதை தான் இந்த திரைப்படத்தை நம்ம டாப் 2 வந்து சொல்லியிருக்கோம். அதேமாரி இந்த திரைப்படம் வந்து 200 கோடி பிளாக் பஸ்டர் மூவின்னு கண்டிப்பாக வந்து சொல்லலாம் விஜய் அவர்களுக்கு. அடுத்தபடியாக டாப் 1 பார்க்க போகிற திரைப்படம் லியோ. லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் தளபதி விஜய் அவர்களுடன் இணைந்து அர்ஜுன், சஞ்சய் தத், கௌதம் வாஸ்தவமேனன், த்ரிஷா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு நட்சத்திர பட்டாளமே இந்த திரைப்படத்தை வந்து நடிச்சிருக்கோம். அனிருத் அவர்கள் இந்த திரைப்படத்துக்கு இசையமைப்பாளர். நம்ம லியோ திரைப்படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 10 நாள் வந்து ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. 10 நாளிலே கிட்டத்தட்ட 490 கோடிக்கு மேலே பாக்ஸ் ஆஃபீஸில் கலெக்ஷன் பெற்று ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் மூவியாக வந்து இருக்குது. ஸோ இதோட தயாரிப்பு செலவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்லலாம் 250-300 கோடி வரைக்கும் இந்த படத்தோட தயாரிப்பு செலவு. பட் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போயே வந்து 490-500 கோடி வரைக்கும் கண்டிப்பாக வந்து ரீச் ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக லியோ திரைப்படம் ஸோ பாக்ஸ் ஆஃபீஸ் மத்தியில் இந்த திரைப்படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் மூவியாக வந்து இருக்குது இப்போ வரைக்கும் கலைவான விமர்சனங்கள் பெற்றாலும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம விஜய் அவர்களோட டாப் 15 அதிக வசூல் செய்த திரைப்படங்கள் வந்து சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களோட முரண்பாடான கருத்துக்கள் இல்லை எதுவாக இருந்தாலும் கருத்துக்கள் கமெண்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.